காணல் இது அமீரகத்தின் இலக்கிய உரையாடல் களம். வணக்கங்க. வணக்கம். முதல்ல காணல் பேசிக்கு நன்றி சொல்லணும். அடுத்து ஆசிரியரனுக்கு நன்றி சொல்லணும். அப்புறம் உடன் கலந்து எல்லாரும் காணொலி கொடுத்திருந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாரையும் முதல்ல மனசார வாழ்த்தணும் பாராட்டணும். அடுத்து கருப்பழனியப்பன் அவர்களுக்கு நன்றி சொல்லணும். மொத்தமா எல்லாருக்கும் என்னுடைய அன்பையும் நன்றியையும் நான் தெரிவிக்கிறேன். நான் முதல்ல நினைச்சது பிரதாப முதலியார் சரத்தை பத்தி பேசணும், அடுத்தது மணிமேகலை. மணிமேகலை பத்தி விரிவான இது பேசணுமே அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தது, ஏற்கனவே இருந்ததுனால இந்த ரெண்டுல ஏதாவது பண்ணலாமா அப்படின்னா, இவ்வளவு பெரிய விஷயத்த 5 நிமிஷத்துல சொல்ல முடியல அப்படிங்கிறது தான் நினைவுக்கு வந்தது. முதல் காணல் அனுப்புனேன் இல்லையா, அதுலயும் அந்த பிரச்சனை இருந்தது எனக்கு. சரி, வேற வழியில வேற என்ன பாக்கலாம், இருக்கிறதுலயே சின்ன புத்தகமா எடுக்கலாம், ஆனா வித்தியாசமா இருக்கணும். அதாவது அதுக்கு முன்னாடி சில காணொலிகள் வந்துடுச்சு, அந்த காணொலிகளை பாக்குறேன், சின்ன குழந்தைல இருந்து ஒவ்வொருத்தங்களும் ரொம்ப அழகா பேசுறாங்க. நாம நினைச்சது மாதிரி பிரதாப முதலியார் சரித்திரம் இல்லைன்னா மணிமேகலை, அப்படி இல்லைன்னா கன்னட சிறுகதைகளின் அந்த மூணை சொல்லணுமா, இல்ல இது எதுவுமே வேணாம், வேற ஏதாவது பண்ணலாம் அப்படின்னா வேற புத்தகம் வந்து அவேர்னஸ் கொடுக்கறது மாதிரியான புத்தகம் என்ன பண்ணணும் அப்படின்னு இருக்கிறப்பதான் இந்த என்றென்றும் யானைகள் புத்தகம் எனக்கு இருந்துச்சு. ஒவ்வொண்ணுமே அந்த பக்கங்கள் குறைவாக இருந்தாலும் எல்லாமே ரொம்ப அழகான அத்தனை விஷயங்கள், புதிய நமக்கு தெரியாத பல விஷயங்களை அவர் எழுதிட்டே போறாரு. அது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. ஆனாலும் கொஞ்சம் சின்ன புத்தகமா இருக்கு, விவரங்கள் சொல்லணும் அப்படின்னு 5 நிமிஷத்துக்குள்ள சொல்ல முடியல. சரி, இதுதான் பண்ணணும் அப்படின்னு யானையை பத்தி பேசணும், இந்த புத்தகத்தை பண்ணணும், அதுக்கு பிறகுதான் பல புத்தகங்களை யோசிச்சுட்டு கடைசி நிமிஷத்துலதான். ஏன்னா முதல்ல 2 முறை ரொம்ப அழகா சொல்றது, 3வது முறையில நேரம் அந்த 5 நிமிஷத்துக்குள்ள சொல்லணும் அப்படிங்கிறப்ப முக்கியமான 3 விஷயங்கள் நான் விட்டேன். அது எனக்கு கொஞ்சம் மனது கஷ்டமா தான் இருந்தது. இது கூட வார்த்தைகள் குளர்னது மாதிரி இருந்ததா அப்படிங்கறது தெரியல, நான் எதையும் பார்க்கல, 5 நிமிடங்களுக்குள்ள வந்தது அப்படின்ன உடனே அப்படியே அனுப்பிட்டேன். ஆனா இது 3வது வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. நான் பரிசு வரும் அப்படிங்கறதே நான் நினைச்சு லைக் பண்ற போட்டி அப்படிங்கறதும் அதுல இருந்தது. இது லைக் பண்றதுக்கு எப்படி போடணும்னு பாத்துட்டு இருக்கிறேன். என்னுடைய பேஸ்புக்ல 5000+ ஃபாலோயர்ஸ் காட்டும் அது. ஆனா என்னுடைய நட்பு வட்டாரத்துல இருக்கிற 13 பேர் கூட அதுல லைக் பண்ணல. எனக்கு இருந்த லைக்கள் வந்து என்னுடைய பேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் அல்லாத யார் யார் இருக்கிறாங்களோ அவங்களுடைய லைக் தான் இருந்தது. இது வந்து என்னுடையதுதானே தவிர குழுமத்துல நான் எதுவும் சொல்லல, ஏன்னா ரொம்ப வெளிப்படையா அந்த குழுமத்துல ஒவ்வொன்றையும் நீங்க போட்டுட்டு இருக்கிறீங்க. நான் பாக்கல, உங்களுடைய சொல்லல, நான் அதை பார்க்காம இருந்தேன். அதான் இந்த போட்டி முடிவுக்கு நான் பாக்கல அப்படிங்கிறப்ப உங்களை நான் எதுவும் சொல்றது இல்ல. என்னுடைய சூழல் அப்படின்றதுனால எனக்கு வேற வேற இதனால ரொம்ப தாமதமா ஒவ்வொன்னையும் நான் பார்த்தேன் அப்படிங்கிறத நான் குறிப்பிடுறேன். குழுவினரை பத்தியோ நீங்க ரொம்ப வெளிப்படையா பண்ணிருக்கீங்க, இதுதான் உங்களுடைய சக்சஸ். இந்த காணல் குடும்பத்தினுடைய வெற்றி வந்து இவ்வளவு வெளிப்படையா எல்லாருக்குமே எல்லாமும் தெரியறது மாதிரி பண்ணிருந்தீங்க, அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. நான் ஒவ்வொன்னையும் தாமதமா தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த 2 காணல் ரொம்ப நன்றி. இந்த காணல் குடும்பத்தினுடைய வெளிப்படைத்தன்மையை நீங்க இப்படி சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. உங்களால் அதைத்தான் செய்ய முயற்சிக்கிறோம், எல்லா கட்டத்திலையும் அதை தான் செய்ய முயற்சிக்கிறோம். எல்லாரையும் எல்லா காலத்திலையும் திருப்திப்படுத்த முடியாது என்றாலும் கூட இந்த போட்டி இப்படி நடக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்பினோம். எங்கள் குழுவினர் அதுக்கு தான் ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அதனால தான் 10 நடுவர்களை முதல் கட்டத்தில் நாங்கள் வச்சு தேர்வு செய்ய சொன்னோம். ஏன்னா பல்வேறு விதமான காணொலிகள் வந்திருக்கின்றதுனால அதெல்லாம் நான் ஏற்கனவே தொடர்ந்து நாங்கள் எங்கள் குடும்பத்தில் அந்த காணல் பக்கத்தில் வலியுறுத்தி கொண்டே தான் இருந்தோம். ரொம்ப மகிழ்ச்சி. எப்படி உணர்றீங்க, நீங்க பரிசே கிடைக்காது நான் அவசரமா பண்ணேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒரு பரிசு கிடைத்திருக்கிறது, அதுவும் இயக்குனர் கரு பழனியப்பன். இந்த புத்தகம் நீங்க தேர்ந்தெடுத்த புத்தகம், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் நினைக்கிறேன். கரு பழனியப்பனும் அதைத்தான் குறிப்பிட்டிருந்தார், வித்தியாசமான புத்தகங்களை தேர்ந்தெடுத்து சொல்கிறார்களா. எனக்கு இது வரைக்கும் இந்த லாக்டவுன்ல எத்தனையோ போட்டிகள்ல நான் கலந்துட்டேன், அங்க எழுதுறதுக்கும் விளையாட்டுத்தனமா வந்து கலந்துட்டு இருக்கிறது. ஆனா இந்த ரெண்டுமே, இந்த 2 காணொலிகளும் வந்து எனக்கு என்னுடைய ட்ரீட்மெண்ட்டுக்கு நான் எடுத்துக்கிட்ட ஒரு சவாலா தான் இது எடுத்திருந்தேன். அதை தவிர இதுக்கு வெற்றி பெறணும், இது இதுல பரிசு வாங்கணும் அப்படிங்கிற எந்த எண்ணமும் இல்லை, அதுதான் உண்மைய முதல்ல சொல்லணும். 2வது இது எடுத்தது ரொம்ப எனக்கு மனசுக்குள்ள ஒரு பச்சாதாபம் எழுதும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, யானைகள் பற்றிய விஷயம்.
இப்போ இன்னைக்கு இதுக்கு பரிசு கிடைக்கிறப்ப எனக்கு அந்த சந்தோஷம் வந்து இல்ல. ஏன்னா இப்பதான் அந்த கேரளால அந்த யானை நடந்தது அப்படிங்கறது கிளியா எனக்கு. நான் ராஜா மகனும் ஷாஜியும் பண்ற பல விஷயங்கள் அதுல நான் கலந்துக்கணும் அப்படிங்கிறது இருக்கும். ஆனா நான் சம்பாதித்தது அப்படின்னா என்ன, புத்தகம் எழுதி பண்ணி சம்பாத்தியம் அப்படிங்கிறது இப்ப எனக்கு எதுவுமே கிடையாது. புத்தகத்துல இருந்து வருமானம் இல்லைன்னா பத்திரிகை எழுதணும் அப்படிங்கிறது இது எனக்கு வந்து ஒரு நிறைவான அது ஒண்ணுதான் எனக்கு ரொம்ப இதுல பிடிச்ச விஷயம். இப்போ நீங்க இதுக்கு தரப்போற வருஷ நேரம் நேரடியா எனக்கு தராம ஷாஜஹான் ஆறு சாதகங்களை கண்டுபிட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப மகிழ்வா இருக்கும். இந்த கொரோனால அவர் என்ன பண்ண நினைக்கிறாரோ, யார் பண்ண நினைக்கிறாரோ, அதே போல அது இல்ல அப்படின்னா இன்னொரு கல்வி பணிகளுக்கு அவர் பண்ணிட்டு இருக்கிறார். எத்தனையோ வருடங்களா எனக்கு நினைவு. நாங்க அப்ப சொல்றப்ப நேரடியா அவர் சொன்னார், எல்லாரும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க எங்களுக்கு வந்துருக்கிறது, நீங்க எப்ப சம்பாதிக்கிறீங்களோ உங்களுடைய பணத்தை நீங்க உங்க பணத்தை கொடுங்க அப்படின்னு கேட்டாரு. உண்மைதான், என்ன நான் தரணும் அப்படின்னா என்னுடைய கணவர் இல்லைன்னா என்னுடைய மகன் மட்டும் நான் தர முடியும். இப்போ போன முறையும் நீங்க கொடுத்த 500 வந்து கொரோனாவுக்காக கொடுத்த அப்படிங்கிறது எனக்கு மகிழ்ச்சி. இந்த ரெண்டு தான் என்னுடைய மகிழ்ச்சியை தவிர, நான் இந்த போட்டியில கலந்துக்கிறப்போ இதுல பரிசு வாங்கணும் தேர்ந்தெடுக்கப்படுவேன் அப்படின்னு ரெண்டு இதுலயுமே நான் நினைக்கவும் இல்லை. அதாவது கர்மம் கடமை செய் வளர்ந்து எதிர்பார்க்காதே தான் கலந்துக்கணும் அவ்வளவுதான். காணல் குடும்பம் வந்து என்னுடைய நினைவாற்றலுக்கு என்னால அது சர்வைவ் ஆக முடியும், என்னால அதுல கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வர முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை கொடுத்தீங்க. அதே போல நடுவர் கருப்பழனியப்பன் வந்து வித்தியாசமான ஒரு ஒரே மாதிரி இருக்கிறதுல இருந்து வித்தியாசமான சிந்திச்சா அதுக்கு நாம வந்து ஒரு அங்கீகாரம் தரலாம் அப்படின்னு நினைச்ச அந்த இதுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். போட்டியில் கலந்து கொண்ட 83 பேருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்தும் பாராட்டும்.